ஏம்மா இப்போ ஆஸ்பத்திரி கிளம்பிட்டு இருக்குங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல அம்மாவுக்கு மயக்கம் வந்து இதாச்சு. இப்போ அதே மறுபடியும் ப்ராப்ளம் இன்னைக்கு காலையில் ஆச்சு. சரி அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்ட்டு இப்போ அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டு இருக்கு. இப்போ எதுக்கு நீ பாதி வழியில நித்த வச்சிருக்கிற? நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் வரல ஆஸ்பத்திரிக்கு. நீ முதல் வா, வா, நம்ம திரும்பி நீ வீட்டுக்கு போயிடலாம். லூஸ் மாதிரி பேசாத, வேறு பாதி வழியில் வந்தாச்சு, இன்னும் பாதி தூரம் தான் இருக்குது. முடியலன்னு சொல்லிட்டு இப்போ பாதி தூரத்தில் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்றேன். ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? டாக்டர் அன்னைக்கு சொன்னார்ல சாமி. என்ன சொன்னாங்க? முடியலன்னா மறுபடியும் வந்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுப்பாங்க எனக்கு. சரி ஆமா, ஹாஸ்பிட்டல் போனா அப்புறம் உடம்பு நல்லா ஆகுனா டெஸ்ட் எடுக்க தான் ஆகணும். இப்ப அதுக்கு என்னப்பா? அது 1000 கணக்கு செலவாகு. வண்டியில ஏறி போலாம் இவ்வாறு ஏதாவது பயங்கரம் பேசி போடுவேன். ரோட்டில் நிற்கிற ஏதாவது கண்டு அப்படி திட்டி போடுவேன். எனக்கு செமக்கோம், ஒரு முடியலன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க, நீங்களே பேசிங்க. முடியலன்னு சொல்லிட்டு இப்போ ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துட்டு பாய் தூரத்தில் இறங்கிட்டு செலவாகும், அதாக இதாகன்னு கதை பேசிட்டு இருக்கிறாங்க. நீ வரையே வரலையாப்போ, ஒழுக்கமாக ஏறுமா. நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் நேரமாகும். வண்டியில் ஏறு, அது அங்கே போய் ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஆகுதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்கிற கேட்டுத்தாங்க, இதெல்லாம் திருத்த முடியாது. காசு காசுன்னு காசு என்னங்க வரும் போகும், சும்மாயம்மா பணங்கிறது ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு வரும் போகும் மிகப்பெரிய கோடீஸ்வரன். கொரோனா அப்படின்னு வந்தோன்னா இப்படிங்கிற செகண்ட்ல செத்து போயிட்டேன். எப்படி அந்த பணம் தெரியுது இல்ல? கம்முனு வா வண்டியில. சரிங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உனக்கு ஒரு ஆள் வேணுமே. அதுதான் சரிங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்றேன். சரிங்க, நான் பார்க்கலாங்க.